தஞ்சாவூர் குத்து வரிசையில நடிகன் ஒரு கவிதையை போட்டு அந்த கவிதையோட தன் உடல் மனம் குரல் கற்பனை வளங்களை போட்டு அதை வந்து பயிற்சி பண்ணும்போது நடிகனுக்குள்ள இருக்கின்ற எனர்ஜி, அவனுடைய கவனம், திசை மாறுதல் மற்றும் கையசை காலசை, அவன் உள்ளுக்குள்ள இருக்கின்ற ஒரு உன்னதமான நடிகனை வந்து தற்காப்பு கலையின் வழியாக வெளியே எடுத்துட்டு வந்து கைகள் கால்கள் நல்லா திடமாகவும் உரமாகவும் உறுதியாகவும் நல்லா ஸ்டெபிலிட்டா நின்று ஒரு வசனம் பேசுவதற்கு திசையில பார்ப்பது, ஒரு கதாபாத்திரம் மாறி டைலாக் டெலிவரி பண்ணுவதற்கும் எதிர்த்தரப்பினர் டைலாக் கொடுக்கும் அதுக்கு வந்து ரியாக்ஷன் பண்ணுவதற்கும் ஆக்ஷன் பண்ணுவதற்கும் ரியாக்ஷன் பண்ணுவதும் கொடுக்கல் வாங்குவதற்கு எப்படி இந்த எக்ஸ்பிரிமெண்டல் தியேட்டர் என்று சொல்லப்படும் கூத்துப்பட்டையில நாங்கள் தொடர்ந்து இந்த தஞ்சாவூர் கூத்து வரிசையில் சிலம்பத்தில் வேலை செய்யறன்ட்டு பொதுமக்கள் ஆகிய உங்களுக்கு தெரியும். அதனுடைய வடிவமாக தான் இப்போ இது அடுத்த பயிற்சி முறை. ரெடி ஸ்டார்ட். கவிதை சொல்லிட்டு பண்றீங்களா? ஓகே. ஆ இதுல சைலண்ட்ல கவிதை சொல்லிட்டு பண்ணுங்க. நடிப்பு பயிற்சியாக வந்த மாணவர்கள் மத்தியில் கவிதையில் ஒர்க் பண்ணோம். இப்போ வந்து பழைய இலக்கியத்தில் வந்த சீவக சிந்தாமணின்னு நினைக்கிறேன், அதில் வந்து ஒரு கவிதை எடுத்து சினிமாக்காரங்க பயன்படுத்துகிறாங்க. சூப்பர் டீலக்ஸ் என்ற படத்தில் விஜய் சேதுபதி இந்த வசனத்தை பேசியிருக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு வாழ்வியல் தத்துவத்தை பற்றியான ஒரு விஷயத்தை வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த வசனங்கள், சினிமாவுடைய வசனங்கள், கவிதைகள், அந்த இசை போக்கு, இசை போக்கு அது எப்படி ஒரு நடிகன் வந்து தன்னுடைய தான் உள்வாங்கணும், அந்த கவிதை நடைய கவிதை நடந்த அர்த்தத்தை இசைய தாளத்தை டைமை கற்பனையை உடல் மொழியை எப்படி உள்வாங்கணுன்றது நாங்கள் வந்து இது பரிசோதனை முயற்சியாக நாங்கள் கூத்துப்பட்ட நடிகர்களுக்கு பயிற்சி கொடுத்துருக்கிறோம். இதில் இந்த கவிதையை எடுத்துக்கிட்டு தஞ்சாவூர் குத்து வரிசையில் இருக்கின்ற அடவுகள், நிலைகள், தாண்டுதல், முன்னே தாண்டுதல், பின்னே தாண்டுதல், பக்கவாட்டத்தில் தாண்டுதல், ஊருள் பெறலுதல் நிலைகள் என்ற அடிப்படையில் அந்த கவிதை நடையோட நடிகன் தன்னுடைய கற்பனையை பயன்படுத்தி இம்ப்ரோவைஸ் பண்ணி அதை வந்து நடிப்பு பயிற்சிக்கு இந்த கவிதையை, அதாவது வந்து விஜய் சேதுபதியினுடைய கவிதையை எப்படி பயன்படுத்தி ஒரு 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 நிமிஷம் ஒன்றரை நிமிஷத்தான விஷயமா பண்ணாக்க, இம்ப்ரோவைஸ் பண்ணாக்க, ஆக்டிங் பண்ணாக்க எப்படி இருக்குன்றத ஒரு பரிசோதனை முயற்சி நாங்கள் பண்ணியிருக்கிறோம். ஒரு நாள் ஒரு ஆளை புலி துரத்தாங்க, ஓட போய் இறங்கணும், மேல தாண்டி சரிவுல பாஞ்சு அந்த மரம் கிளை விட்டு கிளை விட்டு கடைசி கிளை கொடியை பிடிச்சு தொங்க அந்த கொடி பாம்பு
யாருக்கு பிள்ளை ஆகுதுன்னு உசுறு போனால் மசுறு போச்சுது கவலையப்படாமல் நாக்க நீட்டி தேனை நக்கி ஆகான்னு சொன்னா